வணக்கம். இந்த வீடியோல வந்து நான் என்னென்ன திங்ஸ் எல்லாம் வந்து கடைக்கு போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தேன் அப்படிங்கறதுதான் ஒரு குட்டி வீடியோவா உங்களுக்கு எடுத்திருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் சொல்ல முடியாது. நான் வந்து என்ன பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படிங்கறதுதான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்க இந்த வீடியோ வந்து தொடர்ந்து பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து நான் ஷாப்பிங் மால் வீடியோ வந்து இது இந்த வீடியோ போடுறதுக்காக அப்லோட் பண்ணிருப்பேன். நீங்க வந்து கண்டிப்பா அந்த வீடியோவையும் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். पर्चे पड़े उन्होंनेटा இந்த 4 பீஸ் வந்து கிளாஸ் ஜார் வாங்குறேன். இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிளாஸ்ல இருக்கு, சைஸ் வாரியா இருக்கு. 4 பீஸ் இருக்கு. நான் இப்போ உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிக்கறேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சைஸ் வந்து இந்த மாதிரி குட்டி சைஸ்ல ஒன்னு வருது. இது வந்து பாத்தீங்கன்னா weight வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. நமக்கு தூக்குறதுக்கு வந்து அவ்வளோ weight-ஆ இருக்கணும் சொல்ல முடியாது. இது வந்து நல்ல நீளமா உள்ளது. ஒவ்வொரு சைஸ் வாரியா 4 பீஸ் இருக்கு. அடுத்து இது இந்த இதை விட இந்த ஜார் வந்து கொஞ்சம் பெருசு. அடுத்து இந்த ஜாரை விட இந்த ஜார் வந்து கொஞ்சம் பெருசு. இது மாதிரி ஒரு 4 பீஸ். இது வந்து ரேட் பாத்தீங்கன்னா 2 ரியல் போட்டுருந்தாங்க. 2 ரியலுக்கு வந்து இது கொஞ்சம் நல்ல ஆஃபரா தெரிஞ்சிச்சு, அதனால சரிங்க நான் வாங்குனேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜூஸ் ஜார் ஒன்னு வாங்குனேன். இது வந்து 4 பீஸ் செட் தான். இது வந்து 1 ரியல் 200 பைசா வித் லிட் அண்ட் ஸ்ட்ராவோட இருந்துச்சு. இது வந்து நமக்கு ஜூஸ் அந்த இதெல்லாம் குடிக்கிறதுக்கு அல்லது ஏதாவது போட்டோம்னா நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டு அப்படியே எடுத்து குடிக்கிறதுக்கு தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜார் எல்லாம் சேர்த்து எல்லாமே வந்து சேமா தான் இருக்கும். ஒண்ணும் டிஃபரண்டாலாம் இல்ல. சேம் இதுல ஒரு 4 ஜார் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து தக்காளி. தக்காளி வாங்கினேன். காளி தக்காளி காட்டணுமா? இது வந்து 1.5 கிலோ வந்து 120 பைசா. இது வந்து 1.5 கிலோ வந்து 120 பைசா. 1 கிலோ 80 பைசா போட்டுருந்தாங்க. ஆஃபர்ல இருந்துச்சு, அதனால நான் வாங்கினேன். தக்காளி மல்ல தேவைப்பட்டியே ஆஃபர்ல இருந்து கேட்கலாம் வாங்கல, தேவைப்பட்டுச்சு அதனால வாங்கினேன். அடுத்து வந்து இது வந்து பூண்டு ஊறுகாய். இது வந்து அப்பப்போ வந்து ரெடிமேடா தயார் பண்ணி இங்க வந்து விற்கிறாங்க. நான் இதுவரையும் இந்த ஊறுகாய் வந்து வாங்கினது இல்லை. இங்க ஊறுகாய்லாம் வந்து வாங்கினது இல்லை. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து லுடுல வந்து எடுத்திருக்கேன். இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். கார்லிக் ஊறுகாய் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால சரிங்க வாங்கியிருக்கேன். டேட்டும் பார்த்தீங்கன்னா 25/1/2021. இப்போ ரெடி பண்ணாதான் 3 மாசம் வரைக்கும் மட்டும்தான் அந்த ஊறுகாயை வச்சுக்கலாம், அதனால நான் வாங்கியிருக்கேன். அடுத்து ஒரு சின்ன பிஸ்கட். ஓகே, இதெல்லாம் ரொம்ப சொல்ல தேவையில்லை. நீ தக்காளி சொல்றதே சிரிக்க தான் பாருங்க. அப்புறம் வந்து மிக்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் வாங்குறேன். இதெல்லாம் வந்து எல்லா ஃப்ரூட்ஸும் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுப்பாங்க, ட்ரை ஃப்ரூட்ஸ். இது வந்து நம்ம டயட்லாம் இருக்கும்போது நம்மளுக்கு ஏதாவது சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா இதை வந்து சாப்பிடலாம். இதில் வந்து என்னென்ன ஃப்ரூட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னா எனக்கு தெரியாது, சொல்லலாம்னா பார்த்தீங்கன்னா கொசான்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெஞ்சு ஃபுட்டு. இது வந்து அவங்க வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கு எடுத்துக்குவாங்க. இது வந்து ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருக்காது, பிரெட் டேஸ்ட்ல இருக்கும், ஆனால் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, அதனால வாங்கணும். ஓகே. அடுத்து வந்து கோன். நம்ம வந்து இதில் கோனில் வந்து நம்ம ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிடணுன்னா இதில் வச்சு சாப்பிட்டுக்கலாம், அதனால சரிட்டு இந்த டப்பா ஒன்று எடுத்தோம். இது வந்து இதெல்லாம் வந்து என் தம்பியோட இது பர்ச்சேஸ்டு. அடுத்து வந்து நம்ம ஊர்களெல்லாம் வந்து பேக்கரியில் போய் நம்ம காரச்சேவு அது இதெல்லாம் வாங்குவோம். இங்கே வந்து நம்ம லுலுலே வந்து வாங்கிக்கலாம். இது வந்து கார்லிக் சேவு வந்து நான் ஒரு டப்பா எடுத்தேன். இது வந்து கார்ன் டாட்டிலா சிப்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா கார்னில் செய்கிறது தான். இது வந்து சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இது வந்து ரொம்ப எண்ணெய் சேர்த்து அப்படிலாம் கிடையாது, இது ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு தான்.
அதனால இது நான் எடுத்துக்கேன். அப்புறம் வந்து இது வந்து சென்னா, நம்ம சென்னா வந்து ஃப்ரை பண்ணது வாங்குவோம் இல்லையா அந்த சென்னா. இதெல்லாம் வந்து நான் ஏன் காமிக்கிறேன் அப்படின்னா, இந்த ஊர்லயும் வந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த வீடியோல வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து காரா பூந்தி, இது வந்து வெறுமனையா சால்டட் போட்டது. என்ன ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு வெரைட்டில வச்சிருப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் உள்ளது, இது வந்து பாத்தீங்கன்னா வினிகர்ல ஊற போட்டிருப்பாங்க. கொஞ்சம் காரம் போட்டு இது பண்ணிருக்காங்க அந்த ஃப்ளேவர். அடுத்து இது வந்து பச்சை பட்டாணி, அதையும் வந்து ஃப்ரை பண்ணது. இதெல்லாம் வந்து நான் நம்ம இங்கேயும் வந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கறதுக்காக தான் நான் உங்க கூட ஷேர் பண்றேன். அடுத்து வந்து இது வந்து கேக் வைக்கிறதுக்குள்ள டின்னு, அது ஒண்ணு சின்னது ஒண்ணு எடுத்தேன். இது வந்து மட்டன் மேன்ஸ். இது வந்து எதுக்கு வாங்கினேன் அப்படின்னா, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம ஊர்ல வந்து இல்ல எலும்பு இல்லாம கொத்துக்கறி வாங்குவோம்ல, அதுதான் இது வந்து நான் வந்து கோலா உருண்டை செய்யறதுக்காக வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட வீடியோஸ்ல வந்து மட்டன் கோலா உருண்டை கண்டிப்பா வரும். இது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாமே வந்து ஒரே இடத்துல வாங்கிட்டு வந்துடலாம். இது வந்து கிரேப் ஜூஸ், இது வந்து ஃப்ரெஷ், இது வந்து ரொம்ப டேட்லாம் வந்து ரொம்ப இருக்காது, ரெண்டு நாள் அந்த அளவுக்கு தான் இருக்கும். இன்னைக்கு வாங்கணும்னா நாளைக்குள்ள குடிச்சு முடிச்சிடணும், அந்த அந்த மாதிரி தான் டேட் போட்டிருப்பாங்க. இதுல வேற எந்த ப்ரிசர்வேஷனும் சேர்த்துருக்க மாட்டாங்க. ஜூஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா, அவங்களோட சொந்த பிராண்ட்ல, லுலு பிராண்ட்லயே வந்து செஞ்சு நிறைய இது விக்கிறாங்க. ஊர்கா, அப்புறம் இந்த மாதிரி ஜூசஸ் எல்லாமே வந்து அவங்களோட பிராண்ட்லயே நிறைய இருக்கும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டேட் வந்து ரொம்ப இருக்காது. இது வந்து 6ஆம் தேதி தயாரிச்சிருக்காங்கன்னா 7ஆம் தேதி காலி பண்ற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு நாள், அந்த ஒரு நாள் கேப் மட்டும்தான். அதனால இதுல வேற எந்த ப்ரிசர்வேஷனும் இருக்காது, இது தைரியமா வாங்கி குடிக்கலாம். நேச்சுரல் செடார் சீஸ், இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டயட்டுக்கு வந்து யூஸ் ஆகும்ங்கிறதுக்காக நான் வாங்கியிருக்கேன். கேன்வாஸ் என் பொண்ணு வந்து டிராயிங் பண்றதுக்காக வாங்கியிருக்கா. இது வந்து ஷேப் டிஃப்ரெண்டா இருக்குங்கிறதுக்காக வாங்கியிருக்கா. இதுல ட்ரை பண்ணலாங்க. நீங்க இந்த ஃப்ரூட் வந்து பாத்திருக்கீங்களான்னு எனக்கு தெரியல, ஆனா சூப்பரா இருக்கும் இந்த ஃப்ரூட். நான் உங்களுக்கு திறந்து காமிக்கிறேன். இது பேர் வந்து லாங்கன் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. இது வந்து தாய்லாண்ட்ல இருந்து கிடைக்கும். இந்த ஃப்ரூட் வந்து நீங்க யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இது வந்து இந்த மேல உள்ள தோலை வந்து எடுத்துட்டு அப்படியே சாப்பிடணும். உள்ள வந்து இந்த மாதிரி நொங்கு மாதிரி இருக்கும், லிச்சி மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நொங்கு மாதிரியே இருக்கும், லிச்சி பழம் மாதிரியே இருக்கும். இதுக்குள்ள வந்து ஒரே ஒரு சீடு இருக்கும், குட்டியா ஒரு சீடு இருக்கும். நல்லா இனிப்பா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால நான் வாங்கினேன். நீங்க ஒரு கிராஃப்ட் ஒர்க்கு அல்லது இந்த நம்மளோட புக் மார்க் அதுக்கெல்லாம் பண்றதுக்கு ஒரு குட்டி கிளிப்பு, உங்களுக்கு தெரியுதா தெரியல, நான் ஓபன் பண்ணி காமிக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா குட்டி கிளிப்பு, அதுல வந்து ஒரு குட்டியா ஹார்ட் மாதிரி இருக்கு, சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு, அழகா இருந்துச்சு, அதனால எடுத்துட்டு வந்தோம். இதெல்லாம் வந்து ரேட் வந்து ஒரு 100 பைசா அப்படி தான் இருக்கும். ஒரு மேக்னெட்டிக் செஸ், சின்ன செஸ் இது வந்து சூப்பரா இருக்கும். நான் இப்ப உங்களுக்கு உடச்சு காமிக்கிறேன் பாருங்க. அது கொண்டு நான் சந்தோஷம். இதான் அந்த செஸ் போர்டு, சூப்பரா குட்டியா ரொம்ப அழகா இருக்கு. அது மாதிரி இந்த காயின் எல்லாம் வந்து மேக்னெட்ல இருக்கு, கீழே விழாது, எடுத்துட்டு போலாம். அதுக்கப்புறம் இந்த இதை வந்து நீங்க எங்க வேணாலும் எடுத்துட்டு போலாம். இந்த காயின் பாக்ஸை வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துட்டு ஈஸியா வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம். இந்த காயின் எல்லாம் வந்து இந்த பாக்ஸ்குள்ள போட்டு மூடிட்டோம்னா நம்மளுக்கு வைக்கிறதுக்கும் ரொம்ப இடமும் நல்லா ஈஸியா இருக்கும். பாக்குறதுக்கும் கலரும் சூப்பரா இருக்கு பாருங்க, கோல்டு கலர் அண்ட் சில்வர் கலர்ல.
அடுத்து வந்து ஒரு ரெண்டு நைட்டி எடுத்தேன். இந்த நைட்டி பார்த்தீங்கன்னா ரேட் வந்து 2 ரியால், ஒரு நைட்டி வந்து 2 ரியால். இது வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் நைட்டி தான், நான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து கம்பெனி வந்து ஈட்டன் ஒரு கம்பெனி, நம்ம இந்தியாவில் உள்ளதுதான். ஈட்டன் இந்தியா தான், என்ன டிபேக்கர் தான் இந்தியா, மேட் இன் இந்தியா, நான் பார்த்துட்டேன்னு சொல்கிறேன். சாரி, இது ஒரு நைட்டி. இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி தான் கொடுப்பாங்க துணியை, அள்ளி குப்பை மாதிரி வச்சு கொடுத்துருவாங்க, மடிச்சு கூட தரப்பட்டாங்க. அதான் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கவே செய்யாது. நம்ம ஊர்லலாம் மடித்து அழகாக கொடுப்பாங்க, இப்படிலாம் கசக்கி கொடுத்தா நம்ம வந்து சண்டைக்கு போயிடுவோம் முதல்ல. இங்கே வந்து இப்படி தான் கொடுக்குறாங்க. இது ஒரு நைட்டி. ரெண்டு நைட்டி மட்டும் எடுத்தேன். அடுத்து வந்து ஒரு டீஷர்ட்டு பார்த்தீங்கன்னா குட் மதர்ல, இது எனக்கும் என் பொண்ணுக்கும் சேம் அடுத்தோம். அது இன்னொரு பீஸ் வந்து உள்ள இருக்கு காட்டில். இது எல்லாமே வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து ஆஃபரில் போட்டிருக்கான். 20 ரியாலுக்கு 10 ரியால் ஆஃபர், அதாவது 20 ரியால் நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம்னா 10 ரியால் நம்மளுக்கு கூப்பன் கொடுப்பாங்க, நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலாம். இது வந்து சந்தோஷ்க்கு வந்து டிஷர்ட்டு. எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 ரியால் 2.5 ரியால் அந்த அளவுக்கு தான் டிஷர்ட் எல்லாமே வந்து ரேட்டு. இது ஒரு டிஷர்ட். டிஷர்ட் எல்லாமே சின்னதாக போச்சு, எல்லாமே வந்து ஃபுல் ஹேண்டாக இருந்துச்சு. அவனுக்கு ஆஃபர் வேணும்னு சொன்னான்னு சொல்லி நான் அந்த டிஷர்ட் வந்து வாங்கினேன். ஒரு 4 டிஷர்ட் வாங்கினேன். இது வந்து நந்தினிக்கு எடுத்த ஒரு கவுனு, சூப்பராக இருக்குல்ல இந்த கலர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவளுக்கும் வந்து செம சூப்பராக இருந்துச்சு. ஓகேவா, இது வந்து இது மட்டும் ரேட் வந்து ஒரு 6 ரியால ரொம்ப போட்டிருந்தாங்க. ஓகே அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஐஸ்கிரீம் வாங்கணும், ஐஸ்கிரீம் கோன் வாங்கியிருக்கோம்ல, அதனால ஐஸ்கிரீம் வாங்கினோம். அவ்வளோதான் இன்னைக்கு வாங்கின நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து நான் வாங்கின திங்ஸ் எல்லாம் வந்து உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப முக்கியமான திங்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வந்து ஷாப்பிங் போனதாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி வந்து நான் ஷாப்பிங் மால் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன், கண்டிப்பாக வந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்.